நிறைய பேர் தேங்காய் பருப்பி வீடியோ பார்த்துட்டு, அக்கா அது மாதிரி தேங்காய் பருப்பி வீடியோ போட்டிருக்கீங்க, அதே மாதிரியே வந்து மல்லாட்ட பயிறு வச்சு ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்னப்பா தாராளமாக செய்யலாம் மல்லாட்ட பயிறு வச்சு அப்படின்னு சொன்னால், மல்லாட்ட பயிறுனா என்னன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க, இது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மல்லாட்ட பயிறுன்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேர். ஆனால் எங்கள் ஊரில் இதை மல்லாட்ட பயிறுனு தான் சொல்லுவோம். வாங்க இப்போ இதை வச்சு எப்படி கேக்கு செய்யலாம்னு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற கேக்குக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு கப்பு மல்லாட்ட பயிர் எடுத்துருக்கிறேன். இவங்களை வந்து இப்போ நல்லா பொன் நேரமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு இவங்களை அப்படியே கொட்டிடக்கூடாது. அப்படியே கொட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு வறுபட்டு வராது, சரியா? ஒன்று ஒன்று வறுபட்டு வரும், ஒன்று ஒன்று வறுக்காமல் அப்படியே இருக்கும் பச்சை. அதனால் இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே வறுத்துக்கலாம். இந்த அளவு கொட்டினா போதும். தீயும் அதேமாதிரியே நீங்கள் அதிகமாக வைக்கக்கூடாது. மீடியம் சைஸில் வச்சுட்டு இவங்களை நல்லா பொன் நேரமாக நம்ம வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். அதேமாரி சில பேர் கேட்பீங்க, ஏன்க்கா வறுத்த கடையில் இதுமாரி செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வறுத்த கடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கடையில் மண் இருக்குது, அதனால தான் எனக்கு அது மாதிரி வாங்குறதுக்கே விருப்பம் கிடையாது. இதுமாதிரி நான் பச்சை கடையிலையாவே வாங்கி அப்பப்போ இதுமாதிரி வறுத்து நான் செஞ்சுப்பேன். சட்னி அரைக்கணும்னாலும் துவையல் அரைக்கணும்னாலும் எதாவது செய்யணும், கூட்டு அப்படியே எதாவது செய்யணுன்னாக்கா இது மாதிரி தான் நான் வாங்கி வறுத்து வறுத்துருவேன் நான். அதேமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் தான், இப்போ வந்து வேர்க்கடலை சீசனு எல்லா ஊர்லேயும் கிராமத்தில் கிடைக்கும். இங்கே இதேமாரியே கிடச்சிதுன்னா நீங்கள் நல்லா வாங்கி மல்லாட்டையாகவே வாங்கி நீங்கள் அதை உரித்து பயிரை நல்லா காய வச்சு வதப்படுத்தி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ இதுமாரி வேர்க்கடலை முட்டாய் உருண்டை இதில் எது வேணாலும் செய்யலாம், எல்லா ஸ்நாக்ஸும் செய்யலாம் இவங்களை வச்சு, சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வறுத்த கடலையாக வாங்குறத விட இதுமாரி பச்சை கடலையாக வாங்கி நம்ம வீட்லேயே நம்ம கைப்பட வறுத்து செஞ்சோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ கடலை பார்த்தீங்கன்னா நல்லா சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா, பொன் நேரமாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இவங்களை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு இவங்களை ஆற விட்டுற வேண்டியதான். இன்னும் வச்சுருக்குறோம் பாருங்கள், இவங்களை அப்படியே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இவங்களையும் வறுத்துற வேண்டியதான். ஃபஸ்ட்டு வறுத்தும் பார்த்தீங்களா, அதேமாரி இவங்களையும் பொன் நேரமாக வறுத்து வறுத்து வேண்டியதான். அவ்வளோதாங்க, இப்போ இவங்களை எல்லாருமே போட்டு நல்லா வறுன்னு நல்லா பொன் நேரமாக வறுத்து எடுத்தாச்சு. இவங்க அப்படியே ஒரு பக்கம் ஆறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம எந்த டிரைவில் கேக் அறக்க போகிறோமோ அந்த டிரைவில் நெய் அப்படி இல்லைன்னா சமையல் எண்ணெய் எது இருந்தாலும் நம்மளுடைய விருப்பம் தான். அவங்கள அதில் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் டிரைவில் வந்து நெய் தடவ போகிறேன். இவங்க அப்படியே ஒரு பக்கம் இவங்களை வச்சுட்டு அவங்கள நெய் தடவாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டிரைவில் தான் நான் கேக் அறக்க போகிறேன். உங்கள்கிட்ட இதுமாரி ட்ரே இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம சாப்பிட்ற பிளேட்டு வேறு எந்த இது இருந்தாலும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணி கேக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சமாக அவ்வளோதான், அப்படியே இவங்க எல்லா இடத்துக்கும் பார்வர மாதிரி இவங்களை அப்படியே பரப்பி விட்ற வேண்டியதான். இதில் ஏன்க்கா நெய் தடவரிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வந்து கேக்கு வந்து அதில் ஒட்டாமல் வரும், அந்த பாவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இதில் போய் அடியில் பிடிக்காத வர்றதுக்காக தான் இது மாதிரி நம்ம நெய் தடவுறது. அவ்வளோதாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆற வச்சேன் பார்த்தீங்களா, நல்லா ஆறிட்டாங்க. எப்பயுமே வந்து மல்லாட்ட பயிர் வறுத்தோம்னா டக்குன்னு நம்ம சூட்டோடு வந்து நிமிட்டக்கூடாது. அப்படியே சூடு ஆறுனதும் பிறகு நிமிட்டுனீங்கன்னா அங்கே பாருங்கள், அப்படியே டக்கு டக்குன்னு இந்த தோல்லாம் அப்படியே கைட்டி நின்று பாருங்க, பயிர்லேருந்து எட்ட வராங்க பார்த்தீங்களா டக்கு டக்குன்னு. இந்த மாதிரி இப்படி உள்ளங்கையை வச்சு இப்படி தேய்ச்சி தேய்ச்சி அழுத்தி விட்டு தேய்ச்சிங்கன்னா ஃபுல்லாக அந்த தோல் பூரா வந்துடும். இப்போ எல்லா பயிரும் இதேமாரியே நம்ம செஞ்சுட்டு அப்படியே இவங்கள தோல் இல்லாத அப்படியே புடச்சி எடுத்துக்க வேண்டியதான். பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே நல்லா தோல் இல்லாத இவங்கள நல்லா பொட பொடம் புடச்சி எடுத்துக்கணும் பாருங்கள், தோலே இல்லை பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு அப்படியும் புடைக்க தெரியல அப்படின்னாக்கா இப்படி அள்ளி ஊன்னு இப்படி அப்படி ஊதுனாலே அந்த தோல் போயிடும். புடைக்க தெரியாதவங்களுக்கு இந்த டிப்ஸ் சொல்கிறேன், புதுசாக பார்க்குறவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க அது மாதிரி செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி நீ உங்களுக்கு புடைக்க தெரியல அப்படின்னா நீங்கள் கையில் வந்து ரெண்டு கையிலையும் எடுத்து இப்படி ஊதுனாலே அந்த தூசி எட்ட போயிடும், சூப்பராக செய்யலாம் அந்த கேக்கு. இப்போ இவங்களுக்கு பாவை ரெடி பண்ணிடலாமா, இவங்க அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பாவை காய்ச்சிடலாம். திரும்பவும் அந்த வானல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எந்த கப்பால் நம்ம மல்லாட்ட பயிர் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு மல்லாட்ட பயிருக்கு ஒரு கப்பு வெள்ளத்தை போய் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு வெள்ளத்துக்கு இந்த கப்பால் அரை கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ இதுக்கு இந்த அரை கப்பு தண்ணியிலே இவங்க நல்லா கரைஞ்சி வந்துடுவாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இவங்களை அப்படியே விட்டுடக்கூடாது, அப்படியே போய் அடியில் உட்காந்துருவாங்க. இவங்களை நல்லா அப்படியே இப்படி கரண்டியை வச்சு நல்லா இவங்களை அப்படியே கிண்டு கிண்டு இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி இவங்க நல்லா கரைஞ்சதும் இவங்களை அப்படியே நம்ம வடிகட்டுற வேண்டியதான் மண் இல்லாத. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் எங்கள் எங்கள் கிச்சனில், எங்கள் பையன் வரவே மாட்டேன்னு சொன்னான், இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் கிண்டுறான் பார்த்தீங்களா. அதுவும் கையை மட்டும்தான் எடுக்கணும், என் முகத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். நான் என்ன பண்ணுறது? ஆமாம், அப்புறம் என்ன, நம்ம டக்குன்னு வீடியோவில் வாங்கன்னா கூச்சமாக இருக்குல்ல. அவங்க வந்து பழகிட்டாங்க வீடியோவில் வந்து வந்து நம்ம டக்குன்னு கேமராக்கு வேண்டி வந்தால் என்ன பேசுறது அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு எதுவும் வேணாம், வருவோம் ஒரு நாள், நாங்களே வரோம், நான் தம்பி எல்லாம் வரோம், உள்ளே வரோம் ஒரு நாள் வந்து வீடியோவில் எல்லாருக்கிட்டையும் வந்து கொஞ்ச நாள் பேசுவோம். ஓகேங்களா? என் பையன் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எல்லாரையும் நான் காமிக்கிறேன். ஓகேவா?
சரிங்களா. அம்மாவுக்கு கை வலிக்குதுன்னு என் பையன் நல்லா கரகரன்னு காய்ச்சி கொடுத்துட்டான் பாருங்க. இவங்கள அப்படியே ஃபில்டர் வச்சு வடிகட்டுற வேண்டியதான். இப்போ பார்த்தீங்களா அந்த வெள்ளத்தில் இங்கே பாருங்க எவ்வளோ மண் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்காக தான் இது மாதிரி ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டணும்னு சொல்கிறது. இப்போ இதை வடிகட்டணும் பார்த்தீங்களா, ஃபில்டரில் இருக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வானல்லையும் கொஞ்சம் அந்த மண்ணுலாம் சைடில்தான் இருக்குது பாருங்கள். இவங்களை இப்போ நல்லா திரும்ப நம்ம வந்து கழுவிட்டு தான் திரும்ப அடுப்பில் வைக்கணும். இப்போ இவங்களை நம்ம கழுவிடலாம் நல்லா சுத்தமாக. திரும்பவும் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம கழுவிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, வானல் க்ளீனாக கழுவியாச்சு. இவங்களை திரும்பவும் வச்சிட வேண்டியதாக இல்லை. வச்சுட்டு நம்ம வடிகட்டி வச்சோம் பாருங்கள் வெள்ளை கரைச்சல். இப்போ இதில் சேர்த்துடலாம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பொரி உருண்டை வீடியோ பார்த்துட்டு அக்கா நானும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் பொரி உருண்டை வந்து மொறு மொறுனு வரலக்கா, அப்படியே வந்து சாஃப்டாக போயிடுச்சு, அப்படியே நசுக்கு நசுக்குன்னு ஒரு மாதிரி ஆகிட்டுதுக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பாகு வந்து சரியான பதமாக நீங்கள் காய்ச்சலை, அது ஒன்று தான் அது தப்பு. நீங்கள் வந்து நல்லா பாக நல்லா காய்ச்சினீங்கனாக்கா உங்களுக்கு சூப்பராக வரும் பொரி உருண்டை. இன்னும் அக்கா சொல்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா, நம்ம இப்போ பொரி உருண்டை செஞ்சு இப்போ நீங்கள் 3 நாள் ஆகுது, நான் இப்போ உங்கள் பாட்டிலில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ எடுத்து உங்கள் முன்னாடியே நான் கடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அது எவ்வளோ உங்களுக்கு மொறு மொறுனு சவுண்டு வருது பாருங்கள். நான் இப்போ காமிக்கிறேன், இதை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஏன்னா அன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டார், அவருக்கு கொடுக்கல, அதனால் அவருக்காகவே எடுத்து வச்சேன், அவரும் வந்து சாப்பிட்டாரு. இன்னும் பாருங்கள் நான் அன்றைக்கி செஞ்ச பொரி உருண்டை தான் இது, எதாவது நம்பிருக்கா பாருங்கள், அப்படியே எவ்வளோ சூப்பராக நான் எப்படி பிடிச்சனோ அப்படியே இருக்குது பாருங்கள் அந்த உருண்டை ஷேப்பு. இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு சவுண்டு கருக்கு முறுக்கும் சவுண்டு வரும் பாருங்கள். ம் பார்த்தீங்களா, நம்புறவே இல்லை, நல்லா மொறு மொறு முறுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து பாகு வந்து சரியாக காய்ச்சாமல் நீங்கள் அதுமாரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நம்பு தான் போகும் பொரி. பாவ நல்லா கரெக்டான பதத்தில் நீங்கள் எடுத்து பொரியை சேர்த்து நீங்கள் இப்போ உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ இன்றைக்கி நம்ம கிண்டிட்டு இருக்கும் பார்த்தீங்களா பாகு, இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பொரி உருண்டைக்கு எந்த அளவுக்கு பாவு பாதம் எடுத்துமோ அதே பாதம் தான். உங்களுக்கு இன்னமும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா, இப்போ இது மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், நான் இன்னும் இது நல்லா சுண்டி வரட்டும், உங்களுக்கு இதை எடுத்து அந்த தண்ணியில் நான் போட்டு காமிக்கிறேன் பாகு எந்த பதத்துக்கு இருக்கணும், உங்களுக்கு பொரி உருண்டை பிடிக்கிறதுக்கு கேக்கு செய்யறதுக்குலாம் எந்த பதத்துக்கு இருக்கணுங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். அதை நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் இதே அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பராக செய்யலாம். எல்லாம் அப்படியே சுண்டி வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு தடவை இவங்களை செக் பண்ணி பார்த்துருவோமா. இப்படி எடுத்து இது மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுட்டு இப்படி தண்ணியில் போட்டிங்கன்னா கரையக்கூடாது. இப்போ பார்க்கலாம் கரையிறாங்க பாருங்கள், இது மாதிரி இருக்கக்கூடாது. இது மாதிரி தான் ஒரு சில பேர் வந்து இது மாதிரி கரையிற ஸ்டேஜில் பாவு கரெக்டாக வந்துட்டுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொட்டி கிண்டிடுறீங்க. அது மாதிரி கிண்டுனீங்கனாக்கா உங்களுக்கு நம்பு தான் போகும். இப்போ நமக்கு இன்னும் பதமாக வரல, அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையான பதம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருந்தாலும் இப்போ ஒரு தடவை நம்ம இவங்களை செக் பண்ணி பார்த்துடலாம் சரியா. அப்படியே இவங்களை எடுத்து தண்ணியில் அப்படியே ஊற்றி பார்க்க வேண்டியதான். இப்படி உருட்டுனா இவங்க கரையக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம் பார்த்தீங்களா. உருட்டுனா இது மாதிரி முட்டாய் மாதிரி வரணும் கையில். தண்ணியில் போட்டாலும் கரையக்கூடாது, எடுக்கக்குள்ளேயும் நமக்கு அப்படியே பிரிஞ்சு போகக்கூடாது. இந்த அளவுக்கு உருட்டுனா முட்டாய் மாதிரி இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் அப்படி போட்டு பார்த்தாலே தெரியும். இப்போ அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்படியே டங்குன்னு ஒரு சவுண்டு வரணும். சவுண்டு வருதுங்களா, இதுதான் இப்போ நம்ம கரெக்டான பதம். டங்குன்னு ஒரு சவுண்டு வருது பாருங்கள், இந்த டங்கு பதம் தான் உங்களுக்கு பாவு கரெக்டான பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம். நெய் போட்டுருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கேக்குக்கு. நெய் வந்து ஆப்ஷன் தான், இப்போ நெய் பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அப்படியே கூட கேக்கு அறுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இவங்களை அப்படியே கீழே இறக்கி வச்சிட வேண்டியதான். நீங்கள் அடுப்புலேயே வச்சு பயிரை கொட்டக்கூடாது, எப்பயுமே கீழே இறக்கி வச்சிடணும். இவங்களை கீழே இறக்கின உடனே அப்படியே விட்டுடக்கூடாது, டக்குன்னு நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மல்லாட்ட பயிர், ரெடி பண்ணி வச்சவங்களும் அப்படியே உள்ளே இறக்கி விட்டுற வேண்டியதான். விட்டுட்டும் அப்படியே விட்டுறக்கூடாது, இவங்களை நல்லா அப்படியே இப்படி கிண்டு கிண்டுன்னு கிண்டிடணும். இவங்களை அப்படியே விட்டுறக்கூடாது, உடனே டக்குன்னு நம்ம கிண்டுனதும் எடுத்து எந்த பாத்திரத்தில் நெய் தாடி வச்சுருக்கோமோ அந்த பாத்திரத்துக்கு இவங்களை அப்படியே மாற்றிட வேண்டியதான். இதுவும் அப்படியே விட்டுறக்கூடாது, அப்படியே எந்த அளவுக்கு பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு, உங்கள் எவ்வளோ உங்களுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே இவங்களை அப்படியே பரப்பி விட்டுற வேண்டியதான். சூடு 6 நபருக்கு நீங்கள் பரப்பணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை பரப்பவே முடியாது, இவங்க சூடாக இருக்கக்குள்ளே அப்படி பரப்பி விட்டுற வேண்டியதான். என்னடா அக்கா இவ்வளோ பெரிய ட்ரே வச்சுருக்காங்க, கொஞ்சம் தான் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா. இன்றைக்கி இவ்வளோ தாங்க நம்மள்கிட்ட மல்லாட்ட பயிர் இருந்தது, அதனால் கொஞ்சமாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ட்ரேவில் ஊற்றி இவங்களை பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் இவங்களை எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நான் சொன்ன மாதிரியே இப்போ நல்லா கொஞ்சம் ஆறிட்டாங்க பாருங்கள். இவங்களை ரொம்பவும் ஆற விட்டிங்கன்னாக்கா அப்புறம் நம்ம கட் பண்ணுறதுக்கு இவங்க வாட்டமாக வரமாட்டாங்க, அதனால் இவங்க கொஞ்சம் சூடு இருக்கக்குள்ளே இப்போ இவங்களை நம்ம கட்டிங் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம்.
என்னடா கை டக்குன்னு அக்கா கை இல்லை வேற கை ஏதோ தெரியுது வித்தியாசமா அப்படின்னு பாக்குறீங்களா? வேற யாரும் இல்லைங்க, என் பையன்தான். என்னால் அழுத்த முடிலன்ட்டு கொடுமா நானே கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி நமக்கும் கொஞ்சம் வேலை மிச்சம், கட் பண்ணுப்பா அப்படின்ட்டேன். பார்த்தீங்களா என் பையன் எப்படி கட் பண்ணியிருக்கிறான் பாருங்கள். இதேமாரி உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்னமாரி உங்களுக்கும் இதை வந்து கட் பண்ண முடியல அப்படின்னா, ரொம்ப டைட்டாக இருக்குன்னா இங்கே பாருங்கள், நான் தோசை திருப்பி வச்சு இப்போ பையனை வந்து வேணாம் நீ இருப்பா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்போம், நானே கட் பண்ணுறேன் பாருங்கள். இதுமாரி தோசை திருப்பி வச்சு நீங்கள் அப்படியே ஒரு ப்ரெஷ் கொடுக்க வேண்டியதான். அப்படி அழுத்தி அழுத்தி எடுத்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த லேயர் கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சைஸ் இவங்களை எல்லாரையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இவங்களை அப்படியே நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியது பார்த்தீங்களா, சூப்பராக வந்துட்டாங்க பாருங்க. அதேமாரி இப்போ எல்லாரையும் எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதாங்க, சிம்பிளாக நம்ம மல்லாட்டை கேக்கு செஞ்சாச்சு. இதேமாரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காத கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.